வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி டே 20 ஆஃப் சன்ரைஸ் சேலஞ்ச். இன்றைக்கி உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு சில விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், யோசிங்க, கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஒன்று வந்து, நான் ஒரு 20 நாளாக கதை சொல்லிகிட்ருக்கிறேன். அந்த கதைகளில் உங்களுக்கு பிடிச்ச கதை எது, எந்த மாதிரி கதைகள் திரும்ப திரும்ப கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அந்த மாதிரி கதைகள் படித்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சரி, இப்போது இன்னையோட கதைக்குள்ளே போகலாம். இன்னையோட கதை வந்து ரொம்ப ஷார்ட்டான ஸ்டோரி, 3 மினிட் ஸ்டோரி, குழந்தைங்களுக்கான ஸ்டோரி. ஓகே, சரி. ஒரு அடர்ந்த காடு இருக்குது. அந்த அடர்ந்த காட்டில் 4 நண்பர்கள் இருக்கிறாங்க. இந்த 4 நண்பர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, காக்கா, எலி, மான், ஆமை, இந்த 4 நண்பர்கள் இருக்கிறாங்க. இவங்க 4 பேரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி ஒரு குறிப்பிட்ட டைம், காலையில் ஒரு 6:30 வச்சுக்கோங்க, 6:30 ஒரு இடத்துல சந்தித்து அவங்க ஜாலியாக பேசிட்டு கொஞ்சம் உணவுகள் கொண்டு வந்திருப்பாங்க, மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போய் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இது ஒரு வழக்கமாக பண்ணிட்டு வராங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 நண்பர்கள் வந்து 4 நண்பர்களில் ஆமை வந்து வரல. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் காக்கா சொல்லுது, சரி ஓகே, ஆமையோட வீடு பக்கத்தில் தானே இருக்குது, நான் பறந்து போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுது. காக்கா பறந்து போய் பார்க்குது. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆமையை ஒரு வேடன் வந்து வலையில் தூக்கிட்டு போயிட்டுருக்குறான். காக்கா பதறி போயிடுது. பதறி போய் என்ன பண்ணுது அப்படின்னா, டக்குன்ட்டு வந்து மிச்ச நண்பர்கள்ட்ட வந்து சொல்லுது, இந்த மாதிரி வந்து வேடன் வந்து ஆமையை பிடிச்சிட்டான், நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. எலி கொஞ்சம் யோசிக்குது, ஒரு திட்டம் தீட்டுது. என்ன திட்டம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மான் இருக்கு இல்லையா, அந்த மான் வந்து என்ன பண்ணுதுன்னா, வேடன் போகிற பாதையில் போய் செத்த மாதிரி படுத்துக்குது, நடிக்குது. காகம் வந்து அந்த மான் மேலே உட்காந்து அதை கொத்துற மாதிரி நடிக்குது. இந்த வேடன் வந்து தூரத்துலேருந்து பார்க்குறான். அவனுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, ஒரு மான் வந்து இறந்து கிடக்குது, அது மேலே ஒரு காகம் இருக்குது அப்படின்னு தெரியுது. இவன் வந்து இவனுக்கு ஆசை வருது, அந்த ஆமையை வந்து கீழே இறக்கி வைக்கிறான், வலையோட கீழே இறக்கி வைக்கிறான். அந்த மானை நோக்கி நடந்து போகிறான். இப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கும்போது அந்த எலி வந்து சைடில் ஒளிஞ்சிட்ருக்கு, உள்ளே வந்து கரெக்டாக வந்து அந்த வலையை வந்து கட் பண்ணிடுது. கட் பண்ண உடனே ஆமை வந்து பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல இறங்கிடுது. எலி ஓடி போய் ஒளிஞ்சிக்குது. மான் இதை ரெண்டையும் பார்த்த உடனே மான் வந்து துள்ளி குதிச்சு ஓடுது, காக்கா பறந்துடுது. மான் ஓடினதை பார்த்த வேடன் வந்து திரும்பி பார்க்குறான், ஆமையும் தண்ணிக்குள்ளே ஓடிடுது, அங்கே எதுவுமே இல்லை, அவனுக்கு கிடைச்ச உணவு பறி போயிடுச்சு. ஓகே, இப்போது இந்த 4 நண்பர்களும் திரும்ப ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. ஆமை எல்லா மிச்ச நண்பர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுது, சந்தோஷமாக இருக்காங்க 4 பேரும் திரும்ப. இது தாங்க என்னையோட கதை. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஓகே, இப்போது எங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு என்ன புரிஞ்சது? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால தான் ஆமை வந்து தப்பிச்சுது அப்படின்றது ஆப்வியஸாக எல்லாருக்குமே புரிஞ்ச ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், வேடனோட பேராசையினால் அவனுக்கு கிடச்ச ஆமையும் வந்து அவன் விட்டுட்டான். சூப்பர், சூப்பர். எனக்கு பிடிச்சது, எனக்கு இந்த கதையில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலி வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டாக ஒரு பிளான் போட்டுது, அது கரெக்டாக எக்ஸிக்யூட்டும் பண்ணுச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சரி ஓகே, இப்போ இதை சார்ந்து ஒரு குறள் பார்க்கலாம். இதை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நான் வாசிக்கிறேன். செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல வினைக்கரிய யாவுள காப்பு. திரும்ப வாசிக்கிறேன். செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல வினைக்கரிய யாவுள காப்பு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நட்பினை போல சம்பாதிப்பதற்கு அரிய பொருள் எவையும் இல்லை. அதே போல் ஒரு துன்பம் வரும்போது அதே போல் ஒரு அரணா அமைகிறதும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கிறார். ஓகே ஓகே, இன்னையோட விடுகதைக்கு போகலாம். ஓகே, நேற்று விடுகதையோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாரம் கிளாக். இன்னையோட விடுகதை என்னென்னா, வெள்ளி ஓடையில் கருப்பு மீன் துள்ளி குதித்து ஆடும். வெள்ளி ஓடையில் கருப்பு மீன் துள்ளி குதித்து ஆடும்.
இதுதான் என்னையோட விடுகதை. யோசிங்க, கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இப்போது நேற்றோடைய கமெண்ட்ஸில் எங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் சொல்கிறோம், சொல்லுங்கள். ராஜலக்ஷ்மின்றவங்க வந்து தமிழக அரசின் சின்னத்தில் வாய்மையை வெல்லும், இந்தியாவின் சின்னத்தில் சத்தியமேவே ஜெயதே அப்படின்னு வாய்மையை பற்றி நம்மளோட சின்னத்திலேயே போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மதுசூதனன்றவங்க வந்து பொய்யை வந்து நம்ம காப்பாற்றணும், ஆனால் உண்மை வந்து நம்மை காக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி. நன்றி.